இன்னைக்கு நாம ரொம்ப குளிர்ச்சியான புதினா எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெமன் மின்ட் ஜூஸ் பண்றதுக்காக நாம முதல்ல புதினாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியா ஆஞ்சி வச்சுக்கணும். அதோட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்துக்கலாம். தோல் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு அதை ஜூஸை சேர்த்துக்குவோம். எலுமிச்சம்பழத்தில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் புழிஞ்சிக்கலாம். ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் ஜூஸ் புழிஞ்சிக்கிட்டோம். இப்போ நாம் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கல. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் இனிப்பு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்குவோம். கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இப்போ வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான லெமன் மின்ட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய லெமன் மின்ட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.